40 ரூபாய் எதுக்கு எடுத்தேன்னு கேட்டேன். அவர் கேட்க வேண்டிய கேள்வியே நீ கேட்காத. அவர் கேட்க மாட்டாரு பாவம். சரியா, ஏன் பாவம்? நீ எதுக்கு 40 ரூபாய் எடுத்த? அவரு கூட உங்கள்கிட்ட எல்லா தூக்கி இல்லையாச்சா? எப்ப எடுத்த 40 ரூபாய்? 40 ரூபாய் தான் எடுத்தியா, இன்னும் அதிகமா எடுத்தியா? இதே அந்த கார்ல 25 லட்ச ரூபா இருந்தது, ம், இன்னொரு கார்ல 80,000மோ என்னமோ இருந்தது. சரி. அந்த 25 லட்ச ரூபாய்க்கு ஏடிஎம்ல போட்டேன், 1 லட்ச ரூபா போட்டா வர மாட்டேங்குது. ஆ, அப்புறம் பார்த்தேன், ஒரு திருப்பு 10,000, ரெண்டாவது திருப்பு 15,000, மூணாவது திருப்பு எடுத்தேன் நாற்பதாயிரம் எடுத்தேன். பார்க்கு தான் போனோம், இப்பதான் எந்திரிச்சேன். எதுக்கு எடுத்த? எதுக்கு எடுத்த? சும்மா தான் தண்ணி அடிக்கணும்ல, லவ் முத்தி பயலேர் ஆயிட்டு தெருவில் நிக்கேன். எப்ப எடுத்த? நேத்து அவர் செல்லு எதுக்கு எடுத்துட்டு போன? எடுத்தது அவருக்கு தெரியுமா? செல்லு கார்டு என்கிட்ட தான் இருந்தது, செல்ல நான் தான் எடுத்துட்டு போனேன். எதுக்கு எடுத்த? மெசேஜ் வந்துச்சுன்னு அப்படியே அழைச்சிடலாம்னு எடுத்துட்டு போயா? அதுக்கு இல்ல, அப்புறம் உங்ககிட்ட பேசக்கூடாது. நீ எதுக்கு அருணா ஸ்வீட் இப்ப வரைக்கும் பேசிட்டு இருக்க? அருணா ஸ்வீட் இருக்கியா? அருணா ஸ்வீட் நான் பேசுனேன், நீ பாத்தியா? ஏன் பேசிட்டு இருக்க? சரி, அதெல்லாம் எனக்கு மேட்டர் கிடையாது. ஏன் பணம் எடுத்த? கேட்டாலே அவர் உனக்கு கொடுப்பாரு. ஏன் பணம் எடுத்த? நான் எடுத்தேன், என்னைய நீ ஏமாத்திட்ட. நான் ஏமாத்தலாம்? நீ ஏமாத்தினியா? நான் ஏமாத்தலாம்? போரூர்ல ஆள வர வச்சு போடுவோம்ல, யார வர இப்ப வரவை பாப்போம். புரியல. போரூர்ல ஆள வர வச்சு போடுவோம்ல, யார வர வைப்ப, வர சொல்லு. இப்போ உனக்கு என்ன பண்ணும், சண்டை போட போன் எடுத்திருக்கியா? சண்டை போட நான் போன் பண்ணல. சரியா, இப்போ என்ன பிரச்சனை உனக்கு சொல்லு. எதுக்கு காசு எடுத்த? நீ எடுத்தது அவருக்கு தெரியுமா? சொல்லிட்டேன், எப்ப எப்ப சொன்ன? இப்ப நான் சொன்னேன். என்னன்னு சொன்ன? என்னன்னு சொன்ன? 40,000 எடுத்தேன், இப்போ தான் போன் அடிச்சேன். எதுக்கு எடுத்த? அவருக்கு எப்படி கேட்டுட்டு எடுத்துக்கலாமே. சொல்லலாங்களா, நானே தந்திருக்கோங்களா அப்படின்னாவா? இல்ல நான் டென்ஷன்ல இருந்து பண்ணிட்டேன் அப்படின்னா. எடுத்து என்ன பண்ண? அந்த காசு வச்சிருக்கேன், அவர்கிட்ட கொடு. போய் கொடுத்துருவேன். அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் கொடு. ஊருக்கு போறேன்னாவோ, எங்க ஊருக்கு போறேன்னு அவரு? சொன்னாவோ உண்மையிலே சொல்றேன், அவர் காலை கழுவி தண்ணி ஊத்த கூட உனக்குலாம் புத்தி வராது. நீ கேக்குறதுக்கு முன்னாடி நீ என்ன நினைக்கிறியோ, உன்னை நினைக்கிறதுக்கு முன்னாடி நேத்து கொடுத்தாரா? அதெல்லாம் விடு, ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாரா? அதெல்லாம் விடு தாய. இப்ப என்ன நீ என்ன சொல்ல வர, அது சொல்லு. நான் ஒன்னும் சொல்லல. அவருக்கு உனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாரா? நீ அதெல்லாம் விடு தாய். இப்ப நீ என்ன எனக்கு போன் அடிச்சா சொல்லு, நான் இருக்கனா செத்துட்டானான்னு பாக்க போன் அடிச்சியா? இல்ல அவர் இருக்க, நான் தெரியும் நீ இருக்க, நீ நல்லா தான் இருக்க, நீ நல்லா தான் இருப்ப, நீ சந்தோஷமா இரு, நான் இல்லைன்னு சொல்லல. நான் அதை கேட்கலடி, என்ன சொல்லுது கேள், ஒரு நிமிஷம். நீ ஏன் மேல இருக்க பாசத்துல இப்ப போன் அடிச்சா? இல்ல அவங்க காசு போயிட்டுன்னு நினைச்சி போன் அடிச்சா? ரெண்டும் தான். ரெண்டுமா? ரெண்டும் தான் சொல்லு. ரெண்டு மாடி? அப்ப நான் நாசமா போனா உனக்கு சந்தோஷம்? நீ எதுக்கு நாசமா போற? நீ நல்லா தானே இருக்கு, காசை கலவண்டிக்கிட்டு எதுக்கு உனக்கு இந்த புத்தி? கேட்டாலே உனக்கு சிரமம்னு நீ கேக்குறதுக்கு முன்னாடி அந்த மனுஷன் போட்டு விடுறவன். நீ எதுக்கு காசு எடுக்கிற? காசு எனக்கு கொடுத்தாரு, வேற ஒண்ணு இல்ல. காடே என்னைய நம்பி கொடுக்கும் போது 1 லட்சம் எதுக்கு போட்ட? எந்த 1 லட்சம்? நீ தானே சொன்ன இப்போ 1 லட்சம் போட்டேன் வரல, 40,000 வரும்னு போட்டியில. 1 லட்சம் போட்ட நேத்தையே செத்துடலாம் அப்படின்னு. ஆமா, இப்ப அந்த காசை எடுத்து ஏன் அவட்ட கொடுக்கல? ஏன் எடுத்த? இப்ப தானே போவேன், நம்ம போய் கொடுப்பேன். எங்க வர சொல்லிக்காப்ல? உனியா எங்க இருக்காப்ல அவர் இப்போ? அவங்க மாமா வீட்டுல இருக்காங்க. சரி, ஆமா. ஏன்ட்ட என்ன சொன்னாங்க? சத்த முட்டவா? யாரு? அவங்க மாமா வந்தாரங்க. என்ன பண்ணாரு? கூட்டு போனாங்களா? இனியா எங்க கூட்டு போனாரு? அவங்க வீட்டுக்கு. எப்போ? நேத்து நைட்டு. கூட போனிய கார்ல? ஆமா, போதையில நான் என்ன பண்ணனே தெரியல, சரி தூக்கி போட்டு கொண்டு போயிட்டாங்க. அப்புறம் போறது அங்க வீட்டுக்கு போன உடனே இவன் மேல படுக்க வச்சுட்டு காலையில போய் நீ ரூம்ல போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வா, ட்ரெஸ் எல்லாம் எங்க கிடக்கு அப்படின்னு. அவ வாங்கி கொடுத்த ட்ரெஸ் பூரா அந்த ரூம் அவங்க பேக்கல வச்சிருந்தா எடுக்கவே இல்லையா என்னன்னு தெரியல. நானும் போத தெளிஞ்ச உடனே வந்து வந்துட்டேன். நேரா ஓலா புக் பண்ணி வந்து குளிச்சுட்டு. எப்ப வந்த? கால வந்தியா? ஆமா ஆமா. உனக்கு அடிச்சு அடிச்சு பார்த்தா உனக்கு போனே போக மாட்டேங்குது.
சரி லாக் பண்ணி வச்சுட்டேன்னு. சொல்லு சொல்லு. என்கிட்ட இருந்து எவ்வளவு எடுத்துட்டு போன? யார்கிட்ட இருந்து? என்கிட்ட இருந்து உங்ககிட்ட இருந்தா? உங்ககிட்ட இருந்து உன் பணியாரத்த மாத்திரம் எடுத்தேன், வேற என்ன எடுத்தேன்? எதுக்கு என்னைய வச்சுன வீடியோ எதுக்கு எடுத்திருக்க? சத்தியமா படுத்திருக்கும் போது நீயோட வீடியோ எடுத்திருக்க, என்னது படுத்திருக்கும் போது தனியா முண்டமா இருக்கிற வீடியோ நியூட் வீடியோ எடுத்திருக்க. நீ படுத்துக்கும் போது நான் செல்லே யூஸ் பண்ண மாட்டேன், நீ எப்படி சொல்ற? சொல்லு, உன் செல்ல எதுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்ட? அவங்ககிட்ட கொடுத்த நான் பாத்துட்டாங்களே, எடுத்து பார்த்தாங்களா எல்லாத்தையும்? அதுல யார் யார் இதை வச்சிருக்க? அருணா ஸ்வீட்டுக்குள்ள வீடியோ, ஒரு வீடியோ இருந்தது. என்ன வீடியோ அது? ஒரு பாட்டு அனுப்பி விட்டா வாட்ஸ்அப்ல முன்னாடி. என்ன பாட்டு அது? நியூட் வீடியோன்னு பாட்டெல்லாம் கிடையாது. சொல்லு. நியூட் வீடியோனா என்ன சொல்ல வர? எனக்கு நியூட் வீடியோனா என்ன வீடியோ? டிக்டாக்ல எந்த புண்ட வீடியோ வரும் என்ற கோபத்தை காட்டிட்டு இருக்காங்க. நியூட் வீடியோனா டிக்டாக்ல இல்லாம முண்டமா இருக்கிறது உடம்புதான் நியூட். எப்படி வீடியோல வரும் டிக்டாக்ல? டிக்டாக்ல இல்ல, அவ உனக்கு செல்ஃபா எடுத்து அனுப்பியிருக்கான். நீ தானே அவளை போன் போட்டு திட்டின? அவகிட்ட நீ நேத்து வரைக்கும் பேசிட்டு இருக்க. யார்கிட்ட? நிறைய ஆண்டிகிட்ட பேசிட்டு இருக்க. யார் அவங்க? ஏய் யார்டி பேசல லூசி, என்ன நம்ப சொல்லாத. சரியா? சரி, அதெல்லாம் விடு. நீ யார்கிட்ட என்ன போய் பாரு, எது இருந்தா நீயே சொல்லு. வேண்டாம் வேண்டாம், இத்தனை நீ கொடுக்காத சொல்லி இனிமே நீயே வச்சுக்கோ, உனக்கு தேவையில்லை. எதுக்கு தேவையில்லாம பணம் எடுத்த? நீ கேட்டாலே கொடுப்பாரு. உனக்கு அவ்வளவு செஞ்சிருக்காரு, 30,000 இது வரைக்கும் அக்கௌண்ட்ல வரும், அவரே உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காரு. நீ கேட்டா உனக்கு சிரமம்னு சொன்னாலே உனக்கு நல்லா செய்யற மனுஷன். இவ்வளவு இவ்வளவு ஏன் கேட்க? இவ்வளவு ஏன் கேட்கானா? இவ்வளவு ஏன் நான் சொல்லுதே கேளேன். அந்த காடை காடை எதுக்கு தந்தா திரும்ப என்கிட்ட? எதுக்கு தந்தாத? நீ நம்ம ரெண்டும் சந்தோஷமா இருக்கிறது தான் தந்தாப்ல. சரி, அவருக்கும் எனக்கும் உடம்புல என்னத்த பூசின? ஊர்ல இருந்து வந்து என்னத்த பூசின? என்னத்த பூசின? எல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன். சொல்லு. என்ன கண்டுபிடிச்ச? எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. வா, எங்க போவோம்? கண்டுபிடிக்க நான் வரேன், கூட வரேன். கண்டுபிடிச்சாச்சு நீ சொல்லு. பாரு, நான் ஒரே வார்த்தை வந்து சொல்லுவேன். நான் வந்து இப்ப சொல்லுதல அந்த வார்த்தைக்கு, நீ எந்த இடத்துக்கு கூப்பிட்டாலும் நான் வரேன். நீ வரையா? ரெடியா? நீ எனக்கு அவருக்கும் ஏதோ பூசி இருக்க. உங்க ஊர்ல அது ஃபேமஸாமே, நீ தான் சொல்லிருக்காமே. என்னன்னு மயக்கணும்னா ஏதாவது ஒண்ணு வாங்கி பூசினா சரியா போவோம் அப்படின்ட்டு. அந்த மயக்கிற விஷயமா தான் உனக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. எனக்கு ஆமா, ஏன்னா அப்பதான் எல்லாம் உன்கிட்ட கிறங்கி போய் தான் வரானு நல்லா தெரியுது. அதனால அத வந்து என்ன பேசாத, தயவு செஞ்சு. நீ எங்க கூப்பிட்டாலும் நான் வரேன், எந்த எந்த கோயிலுக்கு கூப்பிட்டாலும் வரேன். சரி, போரூர்ல யாரையா வச்சு போடணும்னு சொன்னியாமே, என்ன என்னை வச்சு எங்க போட போற? போடு. உன்னையே தான் நான் போடுவேன்னு. எதுக்கு போடுறோங்கிற? இத்தனை வச்சு கஞ்சி ஊத்துறதுக்கு நீ என்ன போட போற? நீ அந்த கேள்வி கேட்டனா அப்புறம் நீ நான் என்ன சொல்லுவேன்? ஆரம்பத்திலே சொல்லிக்க, நீ என்ன என்ன வேணாலும் நீ பேசு, கண்ட மாதிரி பேசு, என் வீட்டை பத்தி இழுக்காத. உனக்கு நல்லா தெரியும் என் வீட்டை பத்தி பேசாத. அவங்க என்ன எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்க, ஊருக்கு போயில ஒரு தர பைசா கொடுத்த, ரெண்டாவது தர 500 ரூபாய் கொடுத்த, மூணாவது தர நீ கொடுத்த 100 ரூபாய் நான் வேண்டாம்னு சொல்லிட்டு போன 50 ரூபாய் கொடுத்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்துகிட்டு. ஏன் இருக்கா இல்லையா? அதெல்லாம் இருக்கு எனக்கு. என்கிட்ட இருந்து நான் குடிச்சது வந்து நீ சொல்ல வேணாம், நீ எடுத்தது மட்டும் சொல்லு. அன்னைக்கு 10,000 நீ தானே எடுத்த? எந்த 10,000? அவங்க ஊர்ல ஈரோட்ல. இவரு ரொம்ப கேவலமா ஏச்சி போடுவேன். ஏடி, நான் நீ ஓக்க போதுக்கு நான் காவல் வந்தவன், என்னைய பார்த்து 10,000 தருவாங்க. அவன் வாங்கினத நீ தாண்டி பைக்ல வச்சு அவன்கிட்ட இருந்து வாங்கி கொடுத்த 20 ரூபாய் பிச்சு காசு மறந்துட்டியா என்ன? என் காசு நீ எடுத்தியா இல்லையா? நீ எந்த கோயில் கூடி கூப்பிடுற? நான் வரேன், வா. வடபள்ளி முருகன் கோயிலுக்கு வா. சாமி முன்னாடி சத்தியம் பண்ணுதான், நான் அந்த 10,000 எடுக்கல, நீயும் சத்தியம் பண்ணு. சரி, அந்த 10,000 இவர் காசு இவர்கிட்ட கேட்டுட்டு எடுத்தியா கேட்காம எடுத்தியா? அவர் காடு என்கிட்ட இருந்தது, அந்த காடே நம்ம ரெண்டும் சந்தோஷமா இருக்கும்னு சொல்லிதான் என்கிட்ட தந்தாப்ல. சரி, ஓகேவா? நான் சரி, நீங்க ரெண்டு பேரும் என்ன வேணாலும் என்ஜாய் பண்ணுங்க. அப்ப நீ எப்ப சொன்னாப்ல? எப்ப சொன்னாப்ல? அன்னைக்கு சமாதானப்படுறதுக்கு நான்ல. சரி, அப்ப நீ வந்து சமாதானம். நேற்று அவர் காடு கேட்டும் கூட அவர் காடு நீ கொடுக்காம மொபைல் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு, மொபைல் எல்லாம் புடிங்க வச்சுட்டு அவர் ஏன் சித்திரவதை பண்ணி வச்ச? சித்திரவதை பண்ணலையா? நீ எதுக்கு பேசுற? போன் பண்ணி அடிக்கடி அவங்களுக்கு, எனக்கு மனசு கஷ்டமா இருக்குல்ல. நான் பேசுறேன், எனக்கு வந்து நீ பேசக்கூடாது செய்யக்கூடாது சொல்றதுக்கு உனக்கு வந்து ரைட்ஸ் கிடையாதுப்பா. சரி, ஊரு அவரையும் வச்சுக்க.
சரியா, நீ எதுக்கு பணம் எடுத்த அவர்கிட்ட இருந்து? பணம் எதுக்கு எடுத்த? புரியல. பணம் எதுக்கு எடுத்த? ஏ பணம் அது எனக்காண்டி கொடுத்ததாண்டி, நம்ம ரெண்டாவது செலவு பண்ணதுக்காண்டி கொடுத்ததான். நம்ம ரெண்டு செலவு பண்றதுக்கு நான் வந்து ஒரு பைசா தேவையில்லாம செலவு பண்ண மாட்டேன், தெரியுமா தெரியாதா? நான் செலவு பண்ணல, இப்ப வச்சிருக்க அப்படியே கொடுத்துருந்தேன். உனக்கு வேணா நான் உன்கிட்ட கொண்டாந்து தரேன். எனக்கு வேண்டாம், நீ அவர் கையில அவர் அக்கௌண்ட்ல இப்ப போட்டு விடு. அவர் அக்கௌண்ட் உனக்கு தெரியும்ல? அவர் அக்கௌண்ட் அக்கௌண்ட் நம்பர் தெரியாது லூஸ், இது கார்டும் ஏடிஎம் பின் நம்பர் தான் தெரியும். இப்ப நேர்ல பாப்போம்ல, நான் கொடுத்துறேன். இப்ப நீ எதுக்கு எடுத்தேன்னு கேட்டேன். நான் சொன்னம்ல செலவு பண்ணனா கார்டு ஸ்வைப் பண்ணா போதும், ஏன் 40 ரூபாய் இருக்கணும்? அசிங்கம் இல்லையா? நம்ம ஒரு கார்டு எடுத்து ஒரு நிமிஷம் போடு. பேசாத, நேத்து நீ என்ன வார்த்தை வந்த, நீ என்னமா பேசின, நான் உயிரோட இருக்கணுமா வேண்டாமான்னு எனக்கு தான் தெரியும். அது எனக்கு தேவையில்ல, சொல்றத கேளு. இப்ப உனக்கு என்ன பிரச்சனை? என் மேல இருக்க பாசத்துல அடிச்சா, அவர் மேல இருக்க இதுல அடிச்சா, இல்ல நான் போன வைக்கேன். நான் உனக்கு என்ன? பொதுவா ஒரு நிமிஷம் பொறு பொறு மௌன. நேத்து உங்க அக்காவும் சரி நீயும் சரி என்னைய கேவலப்படுத்திட்டியா? உங்க அக்காவுக்கு நான் நல்ல மரியாதை கொடுத்தேன், அதுவும் கேவலப்படுத்திட்டு. மரியாதை நல்லா கொடுத்து அவ இன்ன வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்க மரியாதைய. ஆமா, சரி, சந்தோஷமா இருக்கு அவளுக்கு. ஆமா, குளுமையா இருக்கு உங்க ரெண்டு பேருக்கும். ஆமா ஆமா ஆமா, குளுமையா இருக்கு. இப்போ அவர்கிட்ட அந்த 40 ரூபாய் நீ கொடுக்குற? கொடுக்க முடியாது. ஏன் ஆ ஏன் அதுக்குள்ள ஊருக்கு போட்டு விட்டியா என்ன? அந்த ஈன பிறவி நான் கிடையாது, என் கையில தான் இருக்கு. கொடுக்க முடியாது. உனக்கு உனக்கு என்ன பண்ணுமோ அதை சொல்லு. அவர் பைசா கொடுத்தனா என்கிட்ட பேசு. அவர் சொல்லாமலே எனக்கு எவ்வளவோ செஞ்சிட்டாரு, சரியா? அதுதான் நான் சொல்றேன். என்ன இப்ப இந்த பிரச்சனை எது தெரியுமா? நீ அவரு அவட்ட பேசன்னு சொல்லியிருந்தா பிரச்சனையே முடிஞ்சிட்டு போச்சு. நீ ஏன் என்கிட்ட மறைச்ச? என்னது? அவர்கிட்ட பேசன்னு சொல்லியாச்சுன்னா முடிஞ்சு போச்சு, நீ ஏன் என்கிட்ட மறைக்க? யார்கிட்ட பேசுறேன்னு சொன்னா? அண்ணன், அந்த அண்ணன்ட்ட. அந்த அண்ணன் என்ன பேச? நீ பேசுறேன்னு சொல்ல நான் சாடு கண்டுக்காம இருக்க போறேன். எத்தனை பேரோ வந்துட்டு எவ்வளாம வந்துட்டு போறாங்க, கண்ணால பாத்துவேன். நான் இதை என்ன பண்ண போறேன்? சரி சரி, ஆசைப்பட்டேன்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. அது ஏன் என்கிட்ட மறைக்கன்னு நான் கேட்க மாட்டேன். நான் இன்னைக்கு அவர் தனிப்பட்ட முறையில நான் போன் போட்டு பேசினேன். அவர் பேசினாரா? யாருமே பேசலையே. இப்போ நான் கேட்க சுகந்தி, நீ தப்பா நினைக்காத கேட்டியா. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா, ரொம்ப பிடிக்கட்டும். உனக்கு தெரியும்ல, எவனாச்சும் உன் கூட படுக்க வந்தா எனக்கு வந்து தாங்க முடியாதுன்னு. எவனும் படுக்கிறான், படுக்காம கூட போகிறான், அத பத்தி நினைக்கவே இல்லை இப்போ. சரியா? என்னன்னா, இப்போ இப்போ உனக்கு மறுபடியும் நான் வேணும் அப்படின்னா அந்த காசை ஃபர்ஸ்ட் அவ கையில கொடுத்து, சரியா? சரி, நான் கொடுத்துருதேன். சரியா? சரி, நீ என்கிட்ட பேசுவியா? நான் பேசுறேன். சத்தியம் பண்ணு. சத்தியமா பேசுறேன். நான் அப்புறம் குடிச்சிருவேன். பொத்துக்கோ. என்னது குடிச்சிருவேன்? தண்ணி குடிச்சிருவேன். விஷத்தை ஊத்தி குடிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். நான் உன்கிட்ட பேசுறேன், நீ கேக்குறதுக்கு முன்னாடி நல்லது செய்யற மனுஷன் அவர், சரியா? நான் குடுத்துறேன். நான் பணம் கேட்டுதான் வாங்கிருக்கேன் தவிர கான்பரன்ஸ் போடுறேன். போடு, சரியா? போடு, சரியா? நீ சொன்னதுக்காண்டி குடுத்துருந்தேன். ஆனா இப்ப நீ எதுக்கு என்கிட்ட பேசணும்னு அவங்க எதுக்கு நினைச்சாங்கன்னா? நீ அவர் ஃபர்ஸ்ட் கால் பண்ண. ஆ சரி, அசிங்கமா பேசணும்னா அப்புறம் ஏசி போடுவேன். பேசக்கூடாது நம்ம. நீ பேசணும், சரியா? அவர் அக்கௌண்ட் நம்பர் வாங்கி நீங்க நேர்ல போய் கொடுக்கணும், அக்கௌண்ட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடு. இப்போ தானே சொன்ன நேர்ல போய் கொடுத்துட்டு வாடா. முத அவர் கால் பண்ணுன்னே. சரி பண்றேன். இரு ஒரு நிமிஷம் வெளிய போய் கிடக்கேன். ஓன் வர சுச்சா பாவு. நீ எங்க இருக்க இப்போ? நீ முத அவர் கால் பண்ண. ஆ, அவருக்கு முத கால் பண்ண. எங்கடி இருக்க? துருத்துரே. அந்த மனுஷனுக்கு கால் பண்ண ஃபர்ஸ்ட். பண்றேன் சுகந்தி. ஏன்டி பேச மாட்டியாட்டியான்ட்டு? 40 ரூபாய் எடுத்தியா? மொத்தம் எல்லாத்தையும் லவுட்டிட்டு போயிட்டியா? ஏன் லூசி, உனக்காண்டி தான் எடுத்த. ரெண்டு பேரும் என்ஜாய் பண்ணுக்கு தானே கார்டு கொடுத்தாங்க. ரெண்டு பேரும் என்ஜாய் பண்ண. ஆமா, ரெண்டு பேரும் என்ஜாய் பண்ண. நம்ம ரெண்டும். நான் உன்னை எடுக்க சொன்னேன். நீ எடுக்க சொல்லல, எனக்கு கொடுத்தாங்க. அவர் அவர் அக்கௌண்ட்ல எவ்வளவு பணம் இருக்குன்னு எனக்கு தெரியுமா? யாருக்கு?
இல்ல அவர் அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்குன்னு என்கிட்ட சொல்லிருக்கியா, இல்ல எவ்வளவு இருக்குன்னு எனக்கு தெரியுமா? இல்ல இல்லையே, அவரு வந்து ஏன் நான் உன்னை வந்து பார்க்க வரணும், வர்றதுக்குள்ளதான் நீங்க சண்டை அளவு இழுத்துட்டியா என்கிட்ட. அப்புறம் கால் பண்ண, அந்த மனுஷன் கால் பண்ண. உன் மேல அந்த நம்பிக்கையே போயிடுச்சு மதன் எனக்கு. நீ என்னைக்கோ அந்த என்ன அம்மா அந்த கிரீம கலவண்டெல்லாம் சொல்லியிருக்கியா, நீ ஏன் இப்படி கவலைப்படுத்த? கிரீம் கலந்தது நீ சொல்ல போய் அவர் என்கிட்ட கேட்டாரு. இது நான் வரைக்கும் நான் சொன்னேன், உன்ன பத்தி எதுவுமே ஆள சொல்லல. ஆள ஒரு கிரீம் 80 ரூபா கிரீம் எடுத்து வைக்க என்னை இப்படி பேசி போட்டானே, நான் எவ்வளவு சங்கடத்துல இருக்கேன் தெரியுமா, அவளை எவ்வளவு லவ் பண்ணேன். அவர் என்கிட்ட கேட்டாரு இந்த மாதிரி எடுத்தானான்னு ஆ கேட்டாப்ல. ஆமா சொன்னேன். ஐயோ கேட்டிருந்தா வாங்கி வாங்கி தந்திருப்பாங்களா அப்படின்னு நான் கேட்டேன், நான் தர மாட்டேன்டா என்னன்னு தெரியல போங்க அப்படின்னு. ரொம்ப சரியில்ல மதனு, அவர் கால் பண்ணி ஃபர்ஸ்ட். நீ என்னை களவாணி போயிட்ட, நாசமா போயிட்ட, விளங்காம போவன்ட்ட, கால் பண்ண அவருக்கு ஃபர்ஸ்ட். மனசே இல்ல உன்கிட்ட பேசி எவ்வளவு நாள். ஏன்டி இப்படி எல்லாம் இருக்க, நான் என்னடி பண்ண உனக்கு? நீ எனக்கு எதுவுமே பண்ணல. கால் பண்ண அவருக்கு முதல் அவர்கிட்ட பேசுறதா மாத்திரம் உனக்கு வெறுப்பு எடுக்கும் உன் பணியாரம். நீங்கள் அழைக்கும் நபர் உங்கள் காலை ஹோல்டில் வைத்துள்ளார். தயவு செய்து லைனில் காத்திருக்கவும். ஆப் ஜிஸ் வியக்தி சே பாத் கர் ரஹே ஹே உன்ஹோனே ஆப்கே கால் கோ ஹோல்ட் பர் ரக்கா ஹே கிருப்யா லைன் பர் பனி ரஹே. த பர்சன் யூ ஆர் ஸ்பீக்கிங் வித் ஹேஸ் புட் யுவர் கால் ஆன் ஹோல்ட். பிளீஸ் ஸ்டே ஆன் த லைன். நீங்கள் அழைக்கும் நபர் உங்கள் காலை ஹோல்டில் வைத்துள்ளார். தயவு செய்து லைனில் காத்திருக்கவும். ஆப் ஜஸ்ட் லக்தி சே பாத் கர் ரஹே. ஹலோ, சொல்லு. போனை கட் பண்ணி விடு அப்படி. ஆ எதுக்கு லாஸ்ட் டைம் பேசினா அவர்கிட்ட? காலையில பேசினேன், தூக்கத்துல இருந்துச்சு பேசினேன். என்ன பேசுனா? உனக்கு இங்க தெரியாத மாதிரி கிடையாது, செல்லு இப்பதான் 4% தான் இருக்கு. என்ன பேசுனா? கால்ல பேசிட்டு கூப்பிடு, எங்க வரணும்னு கேட்டு என்கிட்ட சொல்லுப்போ. நான் எதுக்கு வரணும்? ஏன் பணத்தை எங்க கொண்டு போய் கொடுக்கணும்னு கேட்டு சொல்லு. நீ அக்கௌண்ட்ல ஓட்டு விடு, அக்கௌண்ட் நம்பர் கேட்டு அக்கௌண்ட்ல ஓட்டு விடு. போனே எடுக்க மாட்டேங்காருங்க. நீ எப்ப பாம்பே பக்கம் போற? ஹலோ, நீ கான்ஃபரன்ஸ் போட நான் பேசுறேன் அவங்கட்ட. நீ எப்ப பாம்பே போறன்னு? நான் உன்னை விட்டுட்டு எங்க போவேன்? நீ எப்ப பாம்பே போற? ஊர் பக்கம் பார்த்து போ, அங்க போய் பிசினஸ் பண்ணு, உனக்கு இங்கெல்லாம் செட் ஆகாது. நீ துரத்தி விட்ட, அவரும் வேலைக்கு வேண்டான்ட்டாரு. நீ இப்படி பண்ணிட்டு இருந்தா எப்படி இப்ப யாரு சேர்த்துக்கோ? நான் பொதுவாவே சொல்லி அப்புறம் யாரு வேலைக்கு கேப்ப? நீ களவாணி, நீ தான் அங்க போய் சொல்லியிருக்க. சரியா? உண்மையை சொல்லிதான் வேலை சொன்னா அவன்கிட்ட, போய் சொல்லலையே. ஏன்னா ஒரு கிரீம் எடுத்தோம்னா என் ஆளு வீட்டுல உரிமையா புருஷன் முன்னாடியா வாழ்ந்தான்னு சொன்ன. நீ ஓத்தது வச்சது படுத்தது எல்லாத்தையும் சொல்லியிருக்க. நானு சரி. என்ன சரி, உங்க வந்து நீங்க ரெண்டு பேரும் புருஷன் முன்னாடியா தானே வாழ்ந்தியா அவன்னு நான் சொன்னேன், அவங்களும் என்கிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னாங்க. எப்ப சொன்னாப்ல? எப்ப சொன்னாப்ல? ரெண்டு நாள் ஆச்சு. சரி, சமாதான படுத்த வந்தவ, என்னையால நீங்க ஏன்டா சண்டை போட்டு அடக்கிய? அதுக்கு தான் காடை தந்தவ, காடை தந்து சமாதானப்படுத்தி. டேபிள்ல இருந்து கலவன்ட்டு போனியா? என்னது காடை? எப்போ? நேத்து. நேத்து டேபிள்ல நான் தான் வச்சேன் கோவத்துல, எனக்கு காடு வேண்டாம் ஒண்ணு வேண்டான்னு வச்சிட்டு மறுபடியும் போதையில தான் காடை எடுத்துட்டு போயிட்டேன். எனக்கு தந்த காடு தானே அப்படின்னு சொல்லிட்டு போனேன். உனக்கு தந்த காடு நீ சம்பாரிச்சால பணம் போட்டியா போறியா அப்படின்னா உள்ள வச்சு நீ சம்பாரிச்சு அத பணம் போட்டு உள்ள வச்சு கேள, உள்ள வச்சு ரூமுக்குள்ள வச்சு பூட்டிட்டேன் கதவை வச்சு. எதுக்கு போட்டுன? ஆமா, பூட்டி வச்சுட்டு ஏமாச்சாட்டு ஓட்டேன். எதுக்கு பணம் எடுத்தேன், மறுபடி நல்ல தண்ணி அடிச்சேன், வந்தேன், மறுபடி சண்டை எடுத்தேன். எதுக்கு இழுத்த சண்டை? என் ஆள்கிட்ட பேசல, எனக்கு துரோகம் பண்ணிட்டீல அப்படின்னு. நான் பேசவே இல்லடா, உங்க ரெண்டு பேத்தையும் சேர்த்து வைக்கிறதாண்டா நான் போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா. அவ என்ன அவ அவ பையன் உங்களை கட்டி பிடிச்சா முத்தம் கொடுத்த ஆட்டோல வச்சு அவ முன்னாடி அழுத முடியாதுதான் நான் இங்க ரூம்ல வந்து அழுதுகிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஆமா சொல்லு. நீ ஃபர்ஸ்ட் ஒரு அக்கௌண்ட் நம்பர் கேட்டு
அக்கௌண்ட் நான் போனை எடுக்க மாட்டேன், உனக்கு என்ன லூசா, நான் உன்ட்ட தரேன், நீயே போய் குடுறி போதுமா? அவர் என்ன தப்பா கேக்கா, நீ ஃபர்ஸ்ட் போய் குடு சரியா? நானும் என்கிட்ட பேச மாட்டியா? காசை கொடுத்தோன்னு பிளாக் பண்ணிடுவியா? நீ ஃபர்ஸ்ட் அவர் போய் குடு. நீ ப்ராமிஸ் பண்ணு பாப்பா. ப்ராமிஸா? நான் நீ யார் மேல ப்ராமிஸ், 1000 ப்ராமிஸ் பண்ணுவ? நீ அவன் ஓமன் பத்தினா ஏன் மேல பண்ண வேண்டாம், நான் தான் செத்துட்டேன்னு சொல்லிட்டே அப்புறம் ஏன் மேல பண்ணி எனக்கு? நேத்து யாருக்கு ஃபோன் பண்ண? 400 வாங்க ஒரு மேட்ருன்னு சொன்னேன். யாருக்கு ஃபோன் பண்ண? ஆவுன யாருக்கோ ஃபோன் பண்ணி பேசியாம? யார்கிட்ட பேசிட்டு இருக்க? எவகிட்ட பேசிட்டு இருக்க? எவன்கிட்ட பேசிட்டு இருக்க? ஆம்பளை ஆள் தான், நம்ம கேங். சொன்னோம்ல உங்க அக்கா புருஷனை தூக்கி சொன்னதுனால அந்த ஆள்கிட்ட தான் போனேன். என்ன அடிச்ச? உங்க அக்கா சொன்னா என் வீட்டுக்காரன தூக்கணும்டா, கொலை பண்ணுங்கடா, ஆள் இருக்கான்னு கேட்டுல. சரியே, அவன்கிட்ட என்ன பேசுன? ஒண்ணும் பேசல, எனக்கு ஒரு பிரச்சனை, வாங்க தூக்கணும், ஆளை தூக்கணும் அப்படின்னு. தூக்கி 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 வச்சு பிள்ளைய கொடுக்கத்தான். அருணா சொல்லிட்டு எப்ப வந்து பேசிட்டு இருக்க மறுபடியும்? அருணா சுவீட்டா பேசவே இல்ல, பழைய இது டிலேட் பண்ணாம வச்சுக்க, நாளைக்கு எதுவும் பிரச்சனை வந்துட்டா நான் மாட்டிட்டு முடிக்க கூடாது. மதனே, நீ யார்கிட்ட வேணாலும் பேசு, நான் எதுவும் சொல்லல. நான் நீ யார்கிட்ட வேணாலும் பேசு, நான் யார்ட்டையும் பேசல, உனக்கு நல்லா தெரியும். உன் புண்டைக்கு அடிமை நான், எங்கேயும் போக மாட்டேன், அதுலயே தான் படுத்து கிடக்கும், உனக்கு நல்லா தெரியும். போதும் போதும் ரமேஷ், போதும். ரமேஷ் எங்க இருந்து வந்தா இப்போ? யாரு அவன்? நீ இது வரைக்கும் பரம்பரை, நாங்க அப்படியே கூட இருந்துட்டு போறோம், நீ தான் தேவையில்லை. இதுக்கப்புறம் எனக்கு நீ பேசுற? நீ என்ன கேக்கலாம், 1000 கேள்வி கேட்கலாம். நான் உன்னை இது நாள் வரைக்காச்சும் அம்மு செல்லம்னு சொன்னா உன்னை என்னைக்கு நான் பேசிருக்கேன்? நீ என் வீட்டுக்கு போய் தான் நான் பேசினேன். வேண்டாம் வேண்டாங்க. இப்ப நீ என்ன சொல்ல வர? என்னை கலட்டியா, இல்ல என் மேல இருக்க பாசத்துல பொண்ணியா, இல்ல அவரு கூட இருக்க தொடர்புல அவருக்கு பணம் வாங்கி கொடுக்க வேண்டி பண்ணியா? நேர்மையா இருக்கணும்டா. சரியா? எனக்கு ஒரு தம்ம பொறு, நீ நேற்று கூடையில இருக்காது, ஒரு நிமிஷம் பொறு. இது வரைக்கும் நான் எல்லாம் தப்பா இருக்கலாம், பட் என்கிட்ட இருக்கிற பழக்கம் எல்லாமே நேர்மையா இருக்கும்ல. சரி, நான் கலவாணி இருக்கா இருக்குமா பாரு. இங்க பாரு, நீ உன் வீட்டுல உன் ஒளிச்சு வைக்க, உன் பணத்தை வைக்க இடம் தெரியும், நீ மோதிரத்தை எனக்கு என் முன்னாடியே கலட்டி வைக்க தெரியும், எல்லாம் தெரியும். நீ என்னை அவமானப்படுறதுக்கு பண்ண, அந்த அவமானங்களையும் தாங்கிக்கிட்டு சரி என்ன பண்ண, இவ வந்து அந்த கிரீம் இடத்துல இருந்து நம்மள தப்பா பாக்கா? அந்த அண்ணன் போட்டு விட்ட 10000 நான் உன் கூட தான் வந்தேன், உன் கூட தான் இருந்தேன். சரியா? எப்போ? அந்த அண்ணன் ஃபர்ஸ்ட் 5000 போட்டு விட்டாங்க தெரியுமா? சரி, அதுல 3000 வாடகை கொடுத்தேன். மிச்சம் 2000 வந்து நான் உன்னை பார்க்க வர செலவு இதைத்தான் பண்ணேன். ரெண்டாவது நீ கார்டு இருக்கும்போது என்ன கேட்டா, ட்ரெஸ் வாங்கிட்டா அப்படின்னு கேட்ட. அந்த அண்ணன்ட்ட கேட்டா, எனக்குடா கார்டு பிளாக்கா இருக்குன்னா ட்ரெஸ் எடுத்து என் ஆளு கேட்கானே, கொஞ்சம் பைசா போட முடியுமான்னு கேட்டேன். ரெண்டாவது ஒரு 5000 போட்டு விட்டாவோ. அப்போ என்ன, அந்த போட்டு விட லேட் ஆயிட்டு, நமக்கு உனக்கே தெரியும், போட்டு லேட் ஆயிட்டு. ரெண்டாவது நீ என்ன சொன்ன, எனக்கு இந்த ஜாமான் மாத்திரம் வாங்கி கொடுறா அப்படின்னு. இந்த அந்த கிரேஸ் மார்க்கெட்ல சரி அத வாங்கியாந்து போட்டேன். சரியா? மிச்சம் இருந்ததா அன்னைக்கு சாப்பாடுக்கு பாரு வாங்கிட்டு வந்தேன், நம்ம சாப்பிட்டோம் வச்சிருந்தா கடைசியா காசு காலியாகி போயிட்டு நீ தான் 100 ரூபாய் கொடுத்தாரு தக்காளி சோறு வாங்கி சாப்பிட்டேன். யாவும் இருக்கா இல்லையா? அது யாவும் இருக்கா இல்லையா? 5000 செலவாயிச்ச என்னால உனக்கு. என்னது 5000? என்னால உனக்கு செலவாயிச்சா? ஏடா நம்ம டெய்லி சாப்பிட வாங்க வைக்க வேற என்ன பண்ண போறேன்னா? ஒரு நிமிஷம், டெய்லி சாப்பிட செய்ய 2 நாள் உனக்கு 5000 செலவாயிருக்கனா? நான் உனக்கு இது வரைக்கும் நான் பாத்துருந்தேனே எனக்கு எவ்வளவு செலவாயிருக்கும் பொதுவா நான் யோசிக்கிறேன். சரியா? 2 நாள் உனக்கு 5000 செலவாயிருக்கனா? நான் இப்ப வரைக்கும் கூட நான் சாப்பிடாம இருப்பேன், ஆனா நீ வந்தா உனக்கு நான் 3000 சோறு வாங்கி தரானா? 3000 எனக்கு வாங்கி தர நீ? உன்னைய விட்டுட்டு நான் என்னைக்கு போய் தின்னு வந்திருக்கேன்? என் மேல சத்தியம் பண்ணி சொல்லு, உன் பிள்ளை மேல சத்தியம் பண்ணு. என் புள்ள மேல எதுக்குல உன்னை வச்சு நான் சத்தியம் பண்ணா? அங்கதான் தொங்கிருவேன்டா.
என் பிள்ளை மேல சத்தியமா சொல்லுவான், உன் மேல என்னத்தையும் பூசல. அவர் மேல, யார் மேல? அந்த பையன் மேல யார் மேலயும் பூசல சொல்லு. அதையும் சத்தியம் சொல்லுவோம். புள்ள மேல சத்தியமா சொல்லு. என் புள்ள மேல சத்தியமா, நான் பெத்த என் சிங்கக்குட்டி அருண் சிங்கத்து மேல சத்தியமா, ஓ மேலையும் பூசல, அவர் மேலையும் பூசல, யார் மேலையும் பூசல. சரியா சொல்லு. நீ எங்க போய் கணக்கு கேட்டியா அந்த சாமியாரை பாக்கலாமா? எங்க கணக்கு கேட்ட? இப்பதான் சொன்னேன் உன்னை கண்டுபிடிச்சேன்னு சொன்னியா, அவரை பாக்கணுமேண்ணா. அந்த கைமுட்டி பேல பாக்கணுமேண்ணா. பாப்போம் பாப்போம், பொதுவா பாப்போம். சரியா? ஆ சரி. இப்போ உனக்கு வேற என்ன, இப்போ தொங்கிடுவியா நான் எப்படி வரணும் அப்படி? தொங்கிடுறேன். எப்ப தொங்குவ? எப்பதான் தொங்கலாம். சரியா? ஏ இந்த பேச்ச கேட்டதுக்கு அப்புறம் நீ உசுரோட இருக்க கூடாது. தொங்கிடுறேன்டா. சரி இப்போ என் பிள்ளை மேல நான் செத்துட்டேன், உன் பிள்ளை மேல செத்தியும் போது உன் பணத்தை நான் கலவண்டது. நீதான் எடுத்த அந்த டீமை தவிர உன் பணத்தை நான் திருடுனம்னு சொல்லி உன் பிள்ளை மேல செத்தியும் போது அவருக்கு பணம் இப்ப போனியா? அவருக்கு நீ அடிய? நான் அடிக்கிறேன் அடிக்கல. ஏன் நான் அடிச்ச? நீ வந்து அக்கௌண்ட்ல எடுத்த? என்னது? நான் சொல்லியா என் அக்கௌண்ட்ல எடுத்த? யார் அக்கௌண்ட்ல? அவர் அக்கௌண்ட்ல. இப்ப நீ சொல்லிதான் நான் கொடுக்க போறேன். எதுக்கு? நீ ஓபனா சொல்றேன், கோச்சிக்காத. சரியா? ஒரு பைசா வேணா கேட்டு வாங்கிக்கோ. இப்ப நான் எல்லாட்டையுமே வந்து நான் கேட்டுதான் வாங்குறேன் தவிர யார்ட்டையுமே. இவ்வளவு நாள் இருந்து உன்கிட்ட கேட்காம என்னைக்காச்சும் உன் பர்ஸ் நான் கை வச்சிருக்கேனா? நீ என்னைய வச்சு நீ பேசவே வேண்டாம். இப்ப நடந்த உன்கிட்ட ஒரு சீட் வாங்கினாலும் உன்கிட்ட கேப்பேன், நான் தரமாட்டேன். நடந்த சம்பவத்தை மட்டும் சொல்லுன்னே. இப்ப நடந்த சம்பவம் மட்டும் சொல்லி எனக்கு மனசு உறுத்து. தெரியுமா, இப்ப ஒரு பட்ட ஆள்கிட்ட நம்ம பழகணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீல் ஆகுது. ஓ மை காட், உனக்கு ஃபீல் ஆக போய் தான் எனக்கு போன ஒரு சேப்பன. அப்புறம் நான் ஒரு பணம் கொடுத்தா நீ பேச மாட்டியா? அப்புறம் நான் என்ன பண்ண செவத்துல முட்ட? பணம் முக்கியமா நான் முக்கியமா? நீ தான் எனக்கு முக்கியம். பணம் கொடு ஃபர்ஸ்ட். அப்ப நான் கொடுத்துருவேன். பணம் கொடு ஃபர்ஸ்ட். பிளாக் பண்ண மாட்டேன்னு சொல்லு. அப்போ நான் பண்ண மாட்டேன். பணம் கொடு ஃபர்ஸ்ட். என்ன பேசுவியா? பேசுறேன். என்ன நான் உன்னை பார்க்க மாட்டேன் வைக்க மாட்டேன், நான் பேசாம மாத்திரம் இருக்காது. பேசுறேன். உன் குழந்தை பிள்ளை மேல சத்தியம் பண்ணு பாப்போம். என் புள்ள மேல நான் என்னைக்கு இனிமே பண்ண மாட்டேன். இது வரைக்கும் நான் என் பிள்ளைய வச்சு நீ சத்தியம் பண்ண சொல்லல. அப்ப நீ பண்ணு. நானும் பிள்ளைய தானே பெத்துச்சிருக்கேன், நீயும் பிள்ளைய தான் பெத்துச்சிருக்க. அப்புறம் நான் என் புள்ள மேல பண்ண மாட்டேன். அது உனக்கு என்னது? என் புள்ளைக்கு என் புள்ள கால் தூசிக்கு நீ வருவி. அவன் மேல சத்தியம் பண்ண என் புள்ள மேல யாரு? ஏடி பேசுறேன். நீ இவ்வளவு இத்தனை பேர் கூட இருக்க, நீ சொல்றதே கேட்டு நான் என் பிள்ளை மேல சத்தியம் பண்ணிருக்கேன். நான் இத்தனை பேர் இருக்கேன் சிந்தனை. எவனாவது எவனே நான் ஏமாத்திருக்கேனா? பாக்க போனா விடு, அதெல்லாம் பேசக்கூடாது. போதா சரியா? உன்னைய வந்து நான் ஓத்துருக்கேன். இத்தனை பேர் இருக்கேன்னு தெரிஞ்சிருந்தானே நீ வந்த? என்ன தொட்டா கிடையாது, சின்ன வயசுல இருந்து ஓக்கவே சரியா தெரியாது. என்ன இருக்க எல்லாமே தெரிஞ்சு போச்சுடா. தேவையில்லாம பேசாத. சரியா? உன் மேல ரெஸ்பெக்ட் இருந்துச்சு, எனக்கு மாசெல்லாம் வலிக்குது. நீ இப்பேற்பட்ட ஆளா இருப்பியான்னு நெஞ்செல்லாம் எனக்கு வலிக்குது. குடியார பயில ஆகிங்க ரோட்ல பிச்சைக்கார மாதிரி துணிய மாத்தாம நான் சுத்திக்கிட்டு அலையிறேன். அதனால வீடியோ மட்டும் போடுவேன். யாருக்காண்டி போட்டேன்? பேரை என்ன போட்டிருந்தேன் கீழே பாத்தியா இல்லையா? பாக்கலையா? அவருக்கும் தெரியட்டுமேனு தானே போட்டு விட்டேன். என்னன்னு? என் உயிர் பிரிஞ்சாலும் இந்த மண்ணில இருந்து உனைய மறக்க மாட்டேன்னு போட்டிருந்தோம்ல, அது செத்த அன்னைக்கு தான் உனைய மறப்போம். ஆமா, இன்னும் 25 லட்சம் இருக்குல்ல, எடுக்காம போக மாட்டேல. அப்படித்தானே? 25 லட்சம் இருக்கு, உனக்கு எப்ப தெரியும்? என்னது? அவர் அக்கௌண்ட்ல காசு இருக்குன்னு உனக்கு எப்ப தெரியும்? புரியல. அவர் அக்கௌண்ட்ல 25 லட்சம் இருக்குன்னு உனக்கு எப்ப தெரியும்? நான் அவங்க தான மீட்டிங் போனோம், அப்புறம் தான் எனக்கு தெரியாதா? இது துரோகம் இல்லையா? இதுவா சேத்தாங்க என்கிட்ட சொல்லாம இருப்பாங்களா எல்லாத்தையும்? இது துரோகம் இல்லையா? இது என்ன? நீ கேட்டு வாங்கிருக்கலாம். நீ கேட்டு முன்னாடி குடுக்குற மனுஷன். ஏன்னா அந்த கார்டை வந்து அவங்க நம்ம ரெண்டும் நல்லா இருக்காண்டி நம்மள விட என்ன எதுக்கு இதுல வந்து கூட்டு சேர்க்கறேன்னு எனக்கு தெரியல. சொல்றத கேளுடி.
அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, இந்த சுருங்கி காரை எடுத்து கிடையாது. போங்கய்யா, எங்கேயாச்சு கல்யாணம் பண்ணுங்க, இல்லை நான் கல்யாணம் பண்ணிருக்கேன், வீடு எடுத்தாரேன், பெங்களூர்ல வந்து வேலை பாருங்க, ரெண்டு பேருக்கு தனியா வீடு எடுத்தாரேன், காசு எவ்வளவு தேவைனாலும் குடுக்கேனா, ஓகேவா? நீ பேசின பேசிக்கு நான் ரோட்ல விழுந்திருப்பேன் கொஞ்ச நேரத்துல, எதுக்கு யாரும் பிடிக்கல நான் வண்டியில, ஏன் அவ்வளவு போத, நீ என்னைய பார்த்து அப்படி கேட்டல, என்ன கேட்ட, என்ன கேட்ட, வேசிமோன்னு கேட்டல, அதுக்கப்புறம் தான் எனக்கு கோமே வந்துச்சு. நீ எத்தனை வாட்டி நீ என்னை பேசுன, ஏய் நீ பேசுறீங்க, அன்னைக்கு நீ பேசும்போது உன் ரூம்ல இருந்து பேசுறேன்னு சொன்னதெல்லாம் போய் அவர் பக்கத்துல இருந்துகிட்டே பேசியிருக்க, அவ்வளவு வார்த்தை நான் கீழ்த்தரமா பேசுன, இதுக்கப்புறம் எப்படி உன்கிட்ட பேசுன்னு நீ எதிர்பார்த்தேன். என் உப்ப தின்னும் போது உனக்கு நான் அப்படிப்பட்டவன் தெரியாதா? எல்லாம் தெரியும், ஆனா நீ ஏன் ஒரு வார்த்தை சொல்லல, அவர் கூட எனக்கு நீங்க இது பண்ணணும்னு சொல்ல வேண்டியதானே, எது கூட இன் பண்ணணும் நான் சொல்ல வேண்டியதானே, அவர் கூட இருக்கணும்னு சொல்ல வேண்டியதானே, அவர் கூட இருக்கணும் எனக்கு ஆசையே இல்லையே. ஆசை இல்லையா? அப்படியே அன்னைக்கு கட்டி பிடிச்சி அப்படி முத்தம் கொடுத்த வீட்டுக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு ஏன் கண் முன்னாடியே? நீ அதுக்கு முன்னாடியே சொல்லிருக்கியா? என்ன சொன்ன, அவ உங்களை வீட்டுக்கு கூப்பிடுவான் அப்படின்னு நீ சொல்லிருக்கேன், அந்த ஒரு இதுக்காக தான் நான் கூப்பிட்டேன். சரியா? சரி பரவாயில்ல, இல்ல என்ன இருக்கு, எனக்கு சப்போஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் கூப்பிடுவேன்டானே, நீ சொல்லி எல்லாம் கூப்பிடணும் அவசியம் கிடையாது, எனக்கு தோணுச்சுன்னா நான் கண்டிப்பா கூப்பிடுவேன். பொண்டாட்டி இருக்கிறவனே ஊர் மெய்றானா, புருஷன் இல்லாத எப்படினா ஊர் மெய்வாடா, சத்தியமா சொல்றேன். என்னைய பார்த்த ஓக்கத்தான் வருவாங்க, நான் ஓக்க கூப்பிடுவேன், நான் இருந்துட்டு போறேன், நான் தேவடியாவே இருந்துட்டு போறேன், பத்தி அவசியம் இல்ல, தேவையில்லை நக்கட்டும். ஃபர்ஸ்ட் போய் பணம் கொடு, சத்தியமா சொல்றேன், நீ கேட்டு வாங்கியிருந்தா நான் கூட உனக்கு வேணும்னா நான் கூட கொடுத்துருப்பேன். அதுக்காக நீ நாலு நாள் சட்டி, ஒரு சட்டி வாங்கி தானே கேரட், எனக்கு ஃபர்ஸ்டே தெரியும், தெரியுமா கேரட் எப்பேற்பட்ட கேரட், நான் ஃபர்ஸ்டே அனலைஸ் பண்ணப்பதான் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா நான் அவாய்ட் பண்ணேன், தெரியுமா? என்னை பத்தி என்ன தெரியும் உனக்கு, உன்னை பத்தி ஆல்மோஸ்ட் எல்லாம் கரைச்சு குடிச்சதுனாலதான் இங்க வந்து வாட்டர் எல்லாம் தாங்கிட்டு இருந்தனால என் கேரட் தெரியும். ஆமா ஆமா, எனிவே நீ நல்லா இரு, சரியா? எப்பவும் இது பண்ண மாட்டேன், நீ நல்லா. இப்ப நான் உன்னே ஒண்ணு கேப்பேன், அது மாத்திரம் சொல்லு. சொல்லியா? ஃபைனலா கேக்கேன், நீ என்ன செய்ய மாட்டேன், நான் பேசுறேன், நீ ஃபர்ஸ்ட் அவருக்கு பணம் கொடுத்துட்டு வா, சரியா? அவர் மூஞ்சி முடிக்க தகுதி கல்ல, நீ ஃபர்ஸ்ட் அக்கவுண்ட்ல போட்டு விடு. இல்ல இல்ல, நான் அவரை கூப்பிடுறேன், அவரு ஏன்னா அவர் வீட்டுக்கு நான் போனோம், அவர் வீட்டுக்கு என் வீட்டுக்கு அவர் வரணும், நாங்க குடும்பத்துக்குள்ள இருக்கு, சரியா? என்ன இது வரைக்கும் நீ அவகிட்ட எவ்வளவு வாங்கிருக்க, நீ பண்ண வேலை உனக்கு தெரிஞ்சிருச்ச, இப்போ புத்தி எல்லாம் தெளிஞ்சிருச்ச, இப்போ குடிச்சதெல்லாம் தெளிவாயிட்டியா? நீ பண்ண வேலை உனக்கே சீன் தோணுதுல, எப்படி தங்கமானவங்க அவங்களுக்கு நான் துரோகம் பண்ணுவா, இப்ப காசு கொண்டு கொடுத்துருவேன். இல்ல நீ வாரியா, நம்ம முன்னாடியே நான் கொடுத்துறேன், நம்பிக்கை வேணும்ல உனக்கு, அதுதான் நீ கொடுத்துட்டேன்னு சொல்லு, ஏன்னா எடுத்த காசு நீ மறைக்காம என்கிட்ட இப்ப சொன்ன பத்தி எனக்கு அது ஒண்ணே சந்தோஷம் போதும், என்கிட்ட நீ எதுவுமே மறைக்க கூடாதுன்னு இருக்கல, உன்னை எப்படி மறப்பேன், உன்னை ஒருத்தன் இது பண்ணதுனால எனக்கு தாங்க முடியாது, லூசி நீ சொல்லிட்டு செஞ்சனா தான் நான் என்னைக்கு அப்செட் பண்ணிக்கணும், நீ சொல்லாம எதுக்கு பண்ணுத, நான் கூட நீ எடுத்த காசு மறப்பேன், எனக்கு அவ சொல்லுவா, அவ ஸ்டார்டிங்லயே உன்னை பார்த்து ஒரே நாளையே உங்ககூட பழக கூடாதுன்னு சொன்னவா, தெரியுமா? உன்னை பார்த்து காரி துப்புனவ, இவன் வேணாண்டி என் புருஷனுக்கு அடுத்து அப்படியே வருவியாண்டி, இவன் வேணாண்டி அப்படின்னா காரி துப்புட்டான், காரி துப்பு துப்புன்னு துப்பிட்டான்.
ஏண்டி அப்ப நாங்கெல்லாம் துப்புனா நீ எங்க போவ? துப்பு உங்க அக்காவை காய்ச்சி துப்புனா நான் இங்க எங்க போவேன்? துப்புன்ட்டேன், மாத்தி மாத்தி துப்பிக்கோங்க, எங்க அதை பத்தி தேவையே கிடையாது. சரியா, அதெல்லாம் பேச விரும்பி ஒரு வயசுக்கு மூத்தவங்க மதிப்புல நான் மனசுக்குள்ள இருக்கேன், என்னைய பேச வைக்காடி விடுறியா? எப்படி நீ பேசுவ? சோறு அவத்துனால அவ சோறு நீத்து நீ ஒரு நாள் ஆகுது ஒரு பொழுது தான் படுத்தேன். சோறு ஒரு நாள் அவ எனக்கு உனக்கு வாங்கி தரல. யாரு? என் அக்கா. உங்க அக்கா வாங்கி தந்தா? வாங்கி தந்தா? கூட்டு போனது யாரு? நீ தானே? ஆமா. ம், பில்லு அவதானே பே பண்ணா? சொல்லு. பில்லு அவதானே பே பண்ணா? அந்த ஒரு இதுக்கு தானே இப்படி பொத்திக்கிட்டு இருக்கேன். வேணாம் மதனு, யாரையுமே ஒரு நன்றி விசுவாசம் மறக்காம இரு. சரியா, நன்றி காண்டி அதுக்காண்டி நீ தலவான காசு கையில வச்சிருக்கேன், அதை நான் பொறுத்துட்டு இருக்கணுமோ? என்னது எடி, இப்ப சோறு வாங்கி போட்டா இப்ப ஒருத்தனுக்கு நானே இருக்கேன்னு வச்சுக்கேன். ஆஹ், ஒரு ஆளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துலாம் ஒரு 10 நாள் 15 நாள் 20 நாள் பார்த்தோம். சரியா, அதுக்காண்டி அவன் குடும்பத்துல இருக்கவங்க அப்புறம் இழுத்தா யாரு இருக்குமா இருப்பா சொல்லு? குடும்பத்துல இருக்கவங்க முத ஏன் நம்மள இருக்கணும்? யாரு நம்ம பண்ண தப்பு சொன்னாங்க? பேசு, என் ஆயுசு உள்ள வரைக்கும் உன்னை என்ன வேணாலும் பேசு, நான் உனக்கு என்ன வேணாலும் செய்தேன்னு சொன்னேன். நீயும் நீ நிறைய பேசிட்டு அவங்க வீட்லயும் நிறைய பேசிட்டாங்க. சரியா, போதும் 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 சாமி, போதும் போதும் விடு. இப்ப ஃபைனலா என்ன சொல்ல வராது? ஃபைனலா அந்த மனுஷனுக்கு நீ முதல் காசை கொடு. காசை கொடுத்தா நீங்க நீ பாப்பியா பேசுவியா? பாப்பேன், பேசுவேன். இனி பாம்பே பாத்தப்ப ஏன்னு போன் பண்ண? நான் பாப்பேன், உன்னை பேசுவேன். சரியா, அப்ப வீட்டுக்கு வரட்டா? நான் இன்னைக்கு நைட் ஷூட் கிளம்புறேன். சரியா, இப்ப வர வேண்டாம், இப்ப நானு பாக்குற மூல இல்ல. ஒரு 4 நாள் ஆகட்டும். எத்தனை நாள் ஆகட்டும்? 4 நாள் ஆகட்டும். அப்ப எப்படியாச்சும் ஆகட்டும், வேலைக்கு சேர்த்து விட. அது நான் ரெக்கமெண்ட் பண்ண முடியாது, உன்னத சொல்றது நானாரு. நீ சொல்லு. நான் சொல்ல மாட்டேன். நீ சொன்னா கேப்பாரு? நான் கேட்க மாட்டேன், நான் கேட்க மாட்டேன், சொல்ல மாட்டேன். அந்த பாவத்தை நான் இருக்க மாட்டேன். ஒரு பொய்ய மாதிரி 1000 பொய் சொல்ற மதனே, நல்லதுக்கு இல்ல. சரியா, என் கேரக்டர் அவர் உன்னை இனிமே வேலைக்கெல்லாம் கூப்பிட மாட்டாரு, தயவு செய்து வேற இடம் பாத்துக்க. அப்படி நீ ஏன் சொல்ற? அவர் தான் சொல்றாரு, நான் சொல்லல. நான் பேக்கிறது உங்க மாமா வீட்டுக்கு இருக்கட்டும். அவங்ககிட்ட அப்படி என்ன இருக்கு வேலைக்கு சேர்றதுக்கு? அவரு சக்கரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சக்கரண்டா? இப்பதான கட்டி பிடிச்சி உருண்டான்னு சொன்ன, அதனால அவர் சக்கரை ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. வெக்கமா இல்ல? வெக்கமா இல்லாம நீ கேக்கிய கட்டி பிடிச்சே ஒரு ஆம்பளை பக்கத்துல பிறந்த காலு கட்டுனா அது இல்லாம அவன்கிட்ட சொல்லியிருக்காரு. அப்ப எவ்வளவு டீப்பா பேசிருக்கீங்க ரெண்டு பேரும்? நாங்க பேசுறோம் பேசல அதெல்லாம் சரி தாண்டி தெரியுது. சரியா, நீ அவரை வச்சுக்கிட்ட கன்ஃபார்மா? கோவப்பட மாட்டேன், உண்மையா சொல்லு. நான் வச்சுக்கல, எனக்கு அந்த அவசியமும் இல்ல. சொல்லு சொல்லு, உண்மையா சொல்லு. இல்லையா ஊர்ல இருக்கும்போதே உங்க ஃப்ரெண்ட் அழகா இருப்பா அழகா இருப்பான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஒருவேளை என்னையப்பா என்னைய சாக்கா வச்சு உன்னைய பாக்க வந்திருப்பாரோ? கண்டிப்பா. டவுட்டா இருக்குடி. அதுதான் உண்மைதானே? அது அதுதான் உண்மை. எனக்கு அவங்க மாமா நேத்தே சொல்லிட்டாங்களா, இவன் எல்லாம் கூட்டு போகாத அப்படின்ட்டாங்களா நேத்து அவங்க மாமா வந்து? அவங்க மாமா இப்படி தண்ணி அடிச்சவனும் கூட்டு போக கூடாது அப்படின்னாங்க. வேணான்ட்டாரு, ஒரு வேணான்ட்டாரு. அவன் நாளைக்கு வரட்டும், நான் சத்தம் போட்டு அனுப்பி கொடுத்தா அப்படின்னு இருக்காங்க. வேணான்ட்டாங்க. இதுக்கப்புறம் வேணாம்னு சொல்ல இடத்துல போதும், இப்போதைக்கு போய் நிக்காது, வேற இடம் பாருங்க. சரியா, ஏன் நீ போறியா பெங்களூருக்கு?
எனக்கு இங்க மகாட மாடிய மாதிரி வீடு எடுத்து வச்சுட்டு எனக்கு வேலை ஏய் சுகந்தி, உண்மையே சொல்லு, நீ நாயம் போறனா சொல்லு, நான் பாவல, நான் போக மாட்டேன். நீ போறனா சொல்லு, நான் சென்னையில இருந்து நான் பெங்களூர் பக்கம் வர மாட்டேன். நான் எதுக்கு போகணும்? நான் இங்க அப்பப்ப சென்னையில வந்து என்னை பாத்துக்கோ. நான் கடல் மாதிரி வீடு வச்சுக்கேன், நான் எதுக்கு போகணும் சென்னை பெங்களூருக்கு? கடல் மாதிரி. சரி, உன் நம்பரை பிளாக் பண்ண கூடாது. சரி, அவங்க இன்னைக்கு ஊருக்கு போறாங்க. யார் அவரா? ஆமா, பெங்களூர் போவாங்க. சரி, ஓகேவா? ம், நான் ரெண்டு நம்பருக்கும் கால் பண்ணுவேன். சரி, அந்த தமிழ்நாடு பார்டர் கிராஸ் ஆன உடனே அந்த தேச்சி மாறிடும். சரி, வந்துட்டுனா ம், என்ன பண்ணுவா சொல்லு? என்ன வந்துச்சுனா? உன் நம்பருக்கு என் நம்பருக்கு என்ன வரும்? அந்த வாய்ஸ் வந்துட்டுனா என்ன வரும்? நீ எனக்கு உண்மையை சொல்லு, நீ அவர் கூட போறியா? எனக்கு அவசியமே இல்லையே. அவர் எப்படி கூட்டு போவாரு? எனக்கு எதுக்கு இந்த ஐடியா? எனக்கு முதல்ல இல்லையே, அவர் கூட போன ஐடியாவே இல்லையே. என்னைக்காவது நான் சொல்லியிருக்கேனா? என்னைக்காவது நான் சொல்லியிருக்கேன், அவன்கிட்ட சொல்லியிருக்கேனா நானும் வருவேன்னு சொல்லியிருக்கேனா, கூட்டு போங்கன்னு சொல்லியிருக்கேனா? நடக்கத பார்த்தா அப்படிதான் தெரியுது. அவர் என்னடா, நான் உன்னைய தான் விரும்புதாரு. ம், அன்னைக்கு கட்டி பிடிக்கீங்க, கொலாவதிங்க, என் முன்னாடியே முத்தம் கொடுக்க, அது ரூம்ல போய் குடுக்கணும் நான் தான் சொல்லுதம்ல. அப்புறம் என்னங்க, ஏன் முன்னாடி ஏன் கொடுக்க? அப்படி சொல்ல, வீட்டுல வச்சு கொடுக்க வேண்டியதாண்டி. வீட்டுக்கு தான் விடலையே? விட்டம்ல, ஆட்டோ நான் க்ளோஸ் பண்ணது இருக்கு, நான் வெளியே வாட்ச்மேனா நிக்கதான் நான் விட்டேன். அப்புறம் என்ன, நீ அப்படி சொல்ற, நீ வந்திருக்கவே கூடாது. எதுக்கு எதுக்கு வந்திருக்கா? பாம், அவரு இப்ப முத முத போறாரு, கல்யாணம் முடியாத ஆளு. அதனால அதனால தான் வேற என்ன, வீட்டுல ஏன் கூட இருக்காங்கன்னு தெரியுங்களா? தான் எனக்கு வேற ஒண்ணு போதும்டா, போதும்டா. ம், ஃபர்ஸ்ட் அந்த மனசுக்கு காசு கொடு. நான் கொடுத்துருந்தேன் அன்னைக்கு, இங்கெல்லாம் முத்தம் கொடுத்த சொல்லிரு. இத நான் உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஏய், ஃபர்ஸ்ட் மொதல்ல கொடுத்தியா? ஃபர்ஸ்ட் நீ அவருக்கு, நீ தான் சொல்லிருக்கியா அவளுக்கு லிப் கிஸ்ஸே பிடிக்காதுன்னு சொல்லிருக்கியே. ஆமா, நான் கொடுத்தா தான் பிடிக்கும்னு, நான் கொடுத்தா தான் அவளுக்கு பிடிக்கும்னு. இதுதான் தேவையில்லாத டாக்டிக், சரியா? பணம் கொடுக்க சொன்னா பணம் மட்டும் போய் கொடு, தேவையில்லாம பேசாதேன்ட்ட. அப்ப தேவையில்லாம பேசினா அப்ப நாளைக்கு பணத்தை கொடுத்ததுக்கப்புறம் நீ தேவையில்லாத அப்படின்பா? இப்போதைக்கு இது தேவையில்லாத பேச்சுன்னு சொன்னேன். என்ன, நான் எப்போதும் உனக்கு தேவை தானே? ஆமா ஆமா, ரொம்ப தேவை. சரியா? ம், ரொம்ப தேவைதான். உன்னோட போக்கு அவரா பார்த்து, அவர் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியாத என்ன பண்றேன் சொல்லிதான் தெரியணுமா? எதுவும் உங்க அக்கா மூலியமா எதுவும் சொன்னியா? இல்ல, என்ன சொல்லணும்? இல்ல கேட்டியாங்க, நீ ஆகுனா உங்க அக்கா கான்பரன்ஸ் போடுவியா? அதான் அந்த மாதிரி போட்டுட்டியா என்னன்னு கேக்கேன். என்ன சொல்லணும்னு சொல்லு, உன பத்தி என்ன சொல்லணும், என்ன சொல்லலன்னு சொல்லு. கேக்க மறுபடியும் எதுவும் போன் பண்ணி போட்டு விட்டீங்களான்னு கேட்டேன். என்னன்னு சொல்லு. நேத்து கான்பரன்ஸ் பேசினீங்கல்ல. ஏண்டா நீ பண்ற அட்டுவை தின, உங்க மாமா வரைக்கும் தெரிஞ்சிருக்கே, அவருக்கு தெரியாம இருக்கும். யார் மாமாவுக்கு? அவர் அவங்களோட நேத்து வந்து மாமா என்ன சொன்னாரு உனக்கு தெரியுமா? நீ அந்த அண்ணன்ட்டே வேணாலும் கேளு. என்ன சொன்னாரு? ஏன்டா இப்படி குடிச்சா, என்னடா பிரச்சனை அவனுக்குன்னு அவ்வளவுதான் சத்தம் போட்டாவா? சத்தம் போட்டுட்டு, சரி நீ ரூமுக்கு எங்க இருக்கு, ரூம் கொண்டு விட்டுட்டு வர அப்படின்னு விட்டுட்டு விட்டுட்டு வரேன் அப்படின்னா சொன்ன, விட்டுட்டு எல்லாம் வர வேண்டாம், நான் ஓலா புக் பண்ணி போயிருந்தேன், காலையில வரேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் குடிச்சிட்டேன், எனக்கு பெரிய பிரச்சனை, அண்ணனுக்கு தெரியும் அப்படின்னு. இப்படி குடிச்சிட்டு வந்துச்சுன்னா நீ எப்படி வேலைக்கு போவ? என்னடா ஒரு நாள் நல்லா திருநாள் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு 1000 ரூபாய் கொடுத்தாவோ. அந்த 1000 வாங்கிட்டு போத வாக்கலங்க வந்தேன் ரூமுக்கு. இது வரைக்கும் எவ்வளவு 1 லட்சம் கையில வச்சிருப்பியா? கலவாண்டு கலவாண்டு இப்ப கலவாண்டு கலாண்டு 1 கோடி ரூபா இருக்கு. நம்ம ரெண்டு ரூபா வாக்க போலாம், ஊட்டிக்கு போலாம், எங்கனாலும் போலாம், ஃபாரினே போலாம். நான் வரல, சாரி. சரியா, நேரத்தை அரேஞ்ச் பண்ணிவிடு. அது நீ போய் அரேஞ்ச் பண்ணிக்கோ. இல்ல, அவன் ஏஜென்ட் நம்பர் தான், நான் வேற யாரை புக் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரியாது, அந்த வேலைக்கு நான் போகல. சரியா? ஏ தாடி, உன்னைய தவிர நான் எவ்வளவு ஓப்பேன் உனக்கு தெரியுங்களா? அப்புறம் என்ன இப்படி வம்பு பேசிட்டு இருக்கேன்? நீ ஃபர்ஸ்ட் அவருக்கு நீ காசு கொடு. கான்ஃபரன்ஸ் போறேன்டா, என்ட கடுப்பு கடுப்பு இரு, அப்படியே இரு, நான் போறேன்.
ஏய் அவங்க போனதா வருது, நான் பேசிட்டு கூப்பிட்டேன் அப்படியே கான்ஃபரன்ஸ் போடு, கான்ஃபரன்ஸ் போட மாட்டேன். போடு இல்லன்னா நீங்க ரெண்டும் கான்ஃபரன்ஸ் போடுங்க. நீ கான்ஃபரன்ஸ் போடு, நான் வேணுமா ஒண்ணு நீ அவங்க பேசிட்டு நீ வேணும் வேணாமா நீ வேணும் கான்ஃபரன்ஸ் போடு. இரு போறேன். நீங்கள் அழைக்கும் நபர் உங்கள் காலை ஹோல்டில் வைத்துள்ளார். தயவு செய்து லைனில் காத்திருக்கவும். ஆப் ஜிஸ் வியக்தி சே பாத் கர் ரஹே ஹே உன்ஹோனே ஆப்கே கால் கோ ஹோல்ட் பர் ரக்கா ஹே கிருப்யா லைன் பர் பனி ரஹே. த பர்சன் யூ ஆர் ஸ்பீக்கிங் வித் ஹேஸ் புட் யுவர் கால் ஆன் ஹோல்ட். ப்ளீஸ் ஸ்டே ஆன் த லைன். கட் ஆயிட்டு இரு வரும். ஹலோ சொல்லு. இரு வரட்டும் கட் ஆயிட்டு. கொஞ்சம் கூட உனக்கு அந்த அந்த குற்ற உணர்ச்சியே இல்ல. வீடியோ குற்ற உணர்ச்சிமா, நான் உனக்காண்டி தான் அத்தனையும் பண்ணேன். எனக்காக எதுக்கு எல்லாமே பண்ணிட்டு என்ன எதுக்கு இருக்கிற? நான் உனக்கு எதுவுமே என்டர்ஃபியர் பண்ணவே இல்லையே. உனக்கு எனக்கு நேர் சம்மந்தமே இல்லையே. ஏய் நம்ம ரெண்டும் சந்தோஷமா இருக்கு தான் நான் அந்த வேற. நான் உன்கிட்ட சந்தோஷத்தை நான் கேட்கவே இல்ல. சரி குடு இரு வர இரு பேச. நீங்கள் அழைக்கும் நபர் உங்கள் காலை ஹோல்டில் வைத்துள்ளார். என்ன அந்த சுகுதி மேடம் கான்ஃபரன்ஸ்ல இருக்காங்க? நீங்க எனக்கு கால் பண்றீங்க? காசு ஒரு 40,000 எடுத்தேன்னு சொன்னோம்ல. என்னது காசு ஒரு 40,000 எடுத்தேன்னு சொன்னோம்ல? அதான் உங்ககிட்ட புடிக்கணும் வந்து. நான் சுரேஷ் என்ன சொல்றாரு? சரியா, ரெண்டு நாள் எனக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லன்னு உனக்கு நல்லாவே தெரியும். இப்ப லாஸ்ட் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீ என்கிட்ட பேசல அதனால காசு எடுத்தேன். அவரு எனக்கு எனக்குத்தானே காசு கொடுத்தாரு, நான் அப்படிதான் எடுப்பேன்ற மாதிரி சொல்றாப்ல. வந்து ஸ்டார்டிங்ல இருந்து என்ன சொன்னா, உங்களுக்கு எது வேணா கேளுங்க. நீ வந்து சொன்ன சண்டை போட்டீங்களா? மாலுக்கு வந்தோம்ல, மாலுக்கு வந்தப்ப சண்டை வந்துருச்சு. அப்ப சொன்னேன் கார்டு, அப்ப அவருக்கு முன்னாடி கார்டு அப்படிதான் இருந்துச்சு. அப்ப சொன்னேன் சரி இந்த கார்டுல எவ்வளவு இருக்கு காசு, நீங்க அவன் கேட்டது எல்லாரும் வாங்கி கொடுங்க, நீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தா போதும் அப்படின்னு சொன்னேன். அதுக்காக எனக்கு தெரியாம களை வாங்க வைங்கன்னா சொல்லல. எதுக்கு நான் களை வாங்க, எனக்கு தெரியாம காசு தின்னு களை வாங்கன்னு சொல்லவே இல்ல. சுரேஷ் சொல்லுங்க.